ஒரு மலைக்கு வந்திருக்கோம். இங்க வந்து பாத்தீங்கன்னா ஃபுல்லா ஆஃப் ரோடிங் தான். கொஞ்சம் மிஸ் ஆனா கூட கல்லு தான் இங்க ஃபுல்லா. நாங்க ஒரே ஒரு சுத்து தான் போயிருக்கோம், அதுக்கே வந்து இந்த அளவு அழகா தெரியுது. கரெக்டா அதோ இந்த இடத்துல உங்களுக்கு வந்து ஒரு கொடி பறக்கிறது தெரியும். ரெண்டு பூரா ரெண்டு பாம்பு வந்து உட்காந்துக்கும். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இந்த வீடியோவில் வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ஒரு மலைக்கு வந்திருக்கோம். மேலே வந்து ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா ஒரு கோயில் இருக்குது. பட் நம்ம இப்போ வந்து கோயிலுக்கெலாம் போக போகிறது இல்லை. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக ஆஃப் ரோடிங் தான். இந்த கோயிலுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு வழி இருக்குது. ஒன்று வண்டியிலேயே மேலே போகிறது, ரெண்டாவது எப்பயும் போல் படிக்கட்டில் போகிறது. ஏற முடியாதுங்க. ஸோ இப்போ வந்து நாங்கள் என்ன பண்ணியிருக்கோம்னா பைக்கில் இப்போ போகிறோம். இன்னொரு வீடியோவில் வந்து நாங்கள் படிக்கட்டு ஏற மாதிரி காட்டுறோம். இந்த வீடியோவில் வந்து மோஸ்ட்லி ஒரு மோட்டோ வ்ளாக் மாதிரி தான் இருக்கும். மேலே போயிட்டு நாங்கள் என்னெல்லாம் இருக்குதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். நம்மகிட்ட கோப்ரோ இந்த மைக்கு இதெல்லாம் வந்து கொஞ்சம் இல்லை, அதனால் எங்களால் எந்த அளவுக்கு எடுக்க முடியுமோ அந்த அளவுக்கு எடுத்து வந்து காட்டுறோம். ரொம்ப நாள் கழிச்சு இந்த வீடியோ போடுறோம்னு நினைக்கிறேன். ஸோ எஸ் நம்ம வந்து போகலாம். நாங்கள் எந்த எக்யூப்மெண்ட்டுமே எடுத்துகிட்டு வரல, கையில் வெறும் கேமரா மூலம் வீடு வந்தோம். ஸோ கை வலிக்குது ரொம்ப நேரம் பிடிக்கிறதுக்கு. ஸோ நம்ம வந்து மேலே போவோம், மேலே போயிட்டு என்னன்னு சொல்லிட்டு பார்க்கலாம் வாங்க. அண்ட் அது மட்டும் இல்லாமல் நீங்கள் இன்னும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுறீங்க, அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. ஏன்னா அப்போ தான் எங்களுக்கு ஒரு உபயோகமாக இருக்கும். நீங்கள் வீடியோ பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். அண்ட் தென் இன்னொரு விஷயம், இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தாலும் லைக் பண்ணுங்கள், பிடிக்கலனாலும் லைக் பண்ணுங்கள், ஒன்றும் தப்பு இல்லை. டிஸ்லைக் மட்டும் பண்ண, டிஸ்லைக் மட்டும் பண்ணாதீங்க, அது வந்து வேண்டாம். ஸோ எஸ் நம்ம இப்போ வந்து வாங்க போகலாம். நம்ம கண்ணா வண்டி ஸ்டார்ட் பண்ணிட்டாரு. நம்ம வந்து மேலே போகலாம். போங்க போங்கயா. ஆ போகலாம். கம்ப்ளீட்லி ஆஃப் ரோடிங் கைஸ். ஸோ பார்த்துதான் ஓட்டணும். ஒரு கொஞ்சம் மிஸ் ஆனால் கூட கல்லு தான் இங்கே ஃபுல்லாக ஒழுக்கி நுழ வேண்டியதுதான். ஒரு சும்மா இப்போதான் ஏறணும், அதுக்கே வியூ நல்லா இருக்கு. மேலே போயிட்டு நம்ம பார்க்குற வியூ எப்படி இருக்கு? இதுங்க மரம் தான் மறைக்குது. நீங்கள் என்ன அதுக்குள்ளே வியூவை பற்றி பேச ஆரம்பிச்சிட்டீங்க? இருக்கு அங்கே 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 போனால் அங்கே போனால் தெரியும். ஸ்டார்டிங்கே ஏறுறோம் நாங்கள். இன்னும் மேலே போகலன்னா இன்னும் எத்தனை சுத்து? நாலு சுத்து அஞ்சு சுத்து வருமா? மேலே இருக்கு. இன்னும் இத்தனை சுத்து போனோம், அதுக்குள்ளேயே செங்கல்பட்டு பாருங்க எவ்வளோ அப்படியே சிறப்பாக தெரியுது. பார்த்தீங்களா, பொட்டி பொட்டியாக தெரியுது வீடுங்க. எஸ் கைஸ், இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் ஒரே ஒரு சுத்து தான் போயிருக்கோம், அதுக்கே வந்து இந்த அளவுக்கு அழகாக தெரியுது. ஸோ நம்ம மேலே போகலாம். ஆனால் எப்படி பார்த்தாலும் நேரில் பார்க்கறதுக்கு கேமராவில் பார்க்கறதுக்கும் டிஃப்ரென்ஸ் தெரியுது. இப்போ மலையில் கீழே பாருங்க, மலையில் கீழே மேலே கட்டி வச்சிட்டாங்க. பேசாம அந்த ஸ்டாண்ட் கீர் கீர் போடுறாரு கண்ணா, முக்குது வண்டி போட்டுப்பா, நாலு கீரில் போட்டு போட்டுப்பா. மொத்தம் எத்தனை கீர் வண்டியில? நாலு. நாலு தானே? நாலாவது கீரில் போட்டு ஓட்டுப்பா. ஃபஸ்ட் கீரில் போட்டதான் இப்போ மேடு வரும். ஃபஸ்ட் கீரா? ஆமா. இதுவே இப்போதான் எனக்கு. மேலே மலை கீழே மலை நடுவில் போயிடுறோம். செங்கல்பட்டுனாலே மழை ஜாஸ்தின்னு சொல்லுவாங்க, அப்படிதானே சொல்லுவாங்க? நான் பாட்டு சொல்லுவாங்க சொல்லிட்டேன். ஆமா அப்படிதான் சொல்லுவாங்க. நான் சொல்லிட்டேன் அப்படிதான், அப்படிதான் சொல்லுவாங்க. நீ வந்து பாருங்க செங்கல்பட்டு. செங்கல்பட்டே மழைதான். எத்தனை சுத்து வந்துச்சு இப்போ? வந்துச்சு. ஃபர்ஸ்ட் டைம் வரும்போது தான் ஏதோ ரொம்ப சுத்து சுத்துறா மாதிரி இருந்துச்சு, புதுசா இருந்துச்சு. கோவில் வந்துச்சு, அவ்வளோதான். ஒரே சுத்து அவ்வளோதான். வந்துச்சா? வந்துச்சு வந்துச்சு. சுத்துலாம் கிடையாது.
கைஸ் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்லாமே தெரியும். ஆக்சுவலாக ஹோல் செங்கல்பட்டுமே தெரியுது. அங்கே இந்த இடத்துல கரெக்டாக இந்த இடத்துல உங்களுக்கு வந்து ஒரு கை காட்டுறேன். கரெக்டாக அதோ இந்த இடத்துல உங்களுக்கு வந்து ஒரு கொடி பறக்கிறது தெரியும். ஸோ நம்ம ரயில்வே ஸ்டேஷனில் இந்தியன் ஃப்ளாக் பறக்கும். ஸோ அந்த ஃப்ளாக் தான் அது. இந்த இதுக்கு மேலே என்னால் ஜூம் பண்ண முடியல. ஸோ மகேந்திரா சிட்டியே தெரிஞ்சு இங்கேருந்து பார்க்க. ஸோ அங்கே பாருங்கள், இதுதான் வந்து மகேந்திரா சிட்டி, இங்கேருந்து தெரியுது. இப்போ எஸ் காய்ஸ், இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கோயிலுக்குலாம் வந்து போகிறதே கிடையாது. இங்கே ஒரு வழி இருக்குது, இந்த வழியாக போயிட்டு அங்கே ஒரு பாறை மாதிரி இருக்கும். ஸோ அங்கே நம்ம வந்து ஃபுல் வியூ பார்த்துட்டு நம்ம ஃபோட்டோஷூட் எடுத்துட்டு நம்ம இங்கேருந்து கிளம்ப போகிறோம். அவ்வளோதான் இந்த வீடியோ. பட்டு நாங்கள் ரொம்ப நாளாக வீடியோ போடாததுனால ஏதாச்சும் ஒரு வீடியோ கொடுக்கணுமே அப்படின்றதுக்காக இந்த வீடியோ வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக, நம்ம மோட்டோ வ்ளாகிங் பண்ணதே கிடையாது, இந்த மாதிரி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு. பட் எங்கள் கிட்டே வந்து கோப்ரோவோ இல்லை அந்த கோப்ரோ யூஸ் பண்ணுற மைக்கோ அதெல்லாம் எதுவுமே கிடையாது. ஸோ அதனால் நாங்கள் என்ன பண்ணிட்டோம், சிம்பிளாக நம்ம கேமரா வச்சு அப்படியே எடுத்துடலாம் சும்மா, இப்போதைக்கு ஒரு இது மாதிரி இருக்கட்டும். அதுக்கப்புறமா நம்ம கோப்ரோ வாங்கினதுக்கப்புறமா மோட்டோ வ்ளாகிங் பண்ணலாம் அப்படின்ற ஒரு தாட்டில் வந்து நாங்கள் விட்டுட்டோம். ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, இந்த வழியாக உள்ளே போயிட்டு அந்த இடத்துல எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு அந்த வியூ வந்து பார்க்க போகிறோம். உங்களுக்கு பார்க்கும்போதே தெரியும், இந்த இடத்துல நம்ம நேராக பார்க்குறதுக்கும் கேமராவில் பார்க்குறதுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது. ஸோ ஜஸ்ட் வாங்க போகலாம். ஆனால் இதே வந்து ஆப்போசிட்டாகவும் சொல்லுவாங்க, கேமராவில் பார்க்கும்போது தான் அழகாக தெரியும், நேரில் போனால் நல்லாவே இருக்காது அப்படியும் ஒரு சில விஷயங்கள் இருக்குது. பட் நம்ம போய் பார்க்கலாம். ஆ பார்த்துப்போ, நான் இங்கே வீடியோ கல்லு கல்லு காலு வச்சு வந்துட்டு சிம்பிளி சரத் மாதிரி எடுக்க விட்டீங்களா? நீங்கள் தான் கைஸ் வீடியோ போடல வீடியோ போடலன்ட்டு நீங்கள் சொன்னதுனால தான் இப்போ இந்த விபரீத வீடியோ எடுக்க விட்டார் கண்ணா. எஸ் கைஸ், இப்போ வந்து நம்ம மலை மேலே ஏறி ஒரு லொக்கேஷனுக்கு வந்து உட்காந்து ஒரு பாறை மேலே வந்து உட்காந்துட்டு இருக்கோம். இப்போதைக்கு காற்று வந்து பார்த்தீங்கன்னா செம்மையாக அடிச்சுட்டு இருக்கு, இப்போமா பயங்கர நிழலாக இருக்குது, அதனால் உட்காரத்துக்கே வந்து ரொம்ப சூப்பராக இருக்குது. ரொம்ப அழகாவே தெரியும். அந்த இடத்துல பாத்தீங்கன்னா அந்த பிளாக் வந்து பறந்துட்டு இருக்கு, நம்மளோட இந்தியன் பிளாக் தாய்மணிக்குடி. நம்ம இந்த டைம்ல வந்து நம்ம சேனலை பத்தி பேசலாம். இத்தனை நாளா வந்து பாத்தீங்கன்னா வீடியோவே போடாம வந்திருந்தோம். ஸோ இதுக்கப்புறமா வந்து வீடியோ வந்து கண்டினியூஸாக போட போகிறோம். நாங்கள் வீடியோஸே போடாமல் எங்களுக்கு 838 சப்ஸ்கிரைபர்ஸ், நன்றிகள். அவ்வளோதான், அதை தாண்டி நாங்கள் வந்து வேறு எதுவுமே சொல்ல முடியாது. ஜஸ்ட் நாங்கள் இப்போ 1000 சப்ஸ்கிரைபர்ஸ் ரீச் பண்ணுறோம், அதுவே எங்களுக்கு ஒரு பெரிய சக்ஸஸ் தான். மானிட்டைசேஷன்லாம் கிடைக்கலனா கூட 1000 சப்ஸ்கிரைபர்ஸ் ரீச் பண்ணாலே அது ஒரு பெரிய விஷயம் தான். ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் சுத்தமாக சும்மா விளையாட்டுத்தனமாக ஆரம்பிச்சு, ஒன்றும் போகாது எப்படியும் நம்மளுக்குள்ளேயே தான் இது பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் ஆரம்பித்தோம் நாங்கள். ஏன்னா நாங்கள் போட்ட கண்டென்ட்லாம் அந்த மாதிரி. ஸோ இனிமேல் வந்து உங்களுக்கு வந்து வீடியோஸ் வந்து கண்டினியூஸாக வந்துகிட்டே இருக்கும். ஃபுட் சேலஞ்சஸும் நிறைய பிளான் பண்ணி வச்சுருக்கோம் பண்ணணும்னு சொல்லிட்டு. இப்போது நாங்கள் இந்த வீடியோ எப்போ போஸ்ட் பண்ணுவோம்னு தெரியல, பட் ஆனால் இன்னைக்கான டேட் என்னன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா மே 5. இப்போ மே 8 வந்துருங்க உங்களுக்கு வீடியோ. டைம் வந்து பார்த்தீங்கன்னா 5:17, அதாவது மண்டே அந்த மாதிரி நாங்கள் போஸ்ட் பண்ணிடலாம் அப்படின்ற ஒரு தாட்டில் இருக்கும். இந்த 3 டேஸ் வந்து ஒரு 1 வீக்கான வீடியோஸ் வந்து ஷூட் பண்ணி வச்சிடலாம். அப்போ தான் நம்மளுக்கு அடுத்தடுத்த வீடியோஸ் போடுறதுக்கு வந்து ஈஸியாக இருக்கும் அப்படின்ற ஒரு தாட்டில் இருக்கும். இது மட்டும் இல்லாமல் நாங்கள் செப்டம்பர் மந்த்லவே வந்து நிறைய வீடியோஸ் எடுத்து வச்சு போடாமலே நிறைய கிடக்கு. ஸோ அந்த வீடியோஸையும் வந்து இப்போ நாங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக ரெடி பண்ணி எதனா ஒன்று செட் ஆகாது அப்படின்னு சொல்லிட்டு ஒதுக்கி வச்ச வீடியோஸ்லாம் வந்து இப்போ போடலான்ற ஒரு தாட்டில் இருக்கும். அது பண்ணால் தான் இருக்கும் அப்போதைக்கே அது. ஸோ இப்போ நாங்கள் அதை வந்து நாங்கள் எடுத்து போடுறோம். ஸோ எஸ் நம்ம இப்போ அதை வந்து நம்ம பிளான் பண்ணலாம். எல்லா வீடியோதுமே கண்டிப்பாக ஃபன் இருக்கும். ஸோ இந்த வீடியோ வந்து நாங்கள் எதுக்காக ஷூட் பண்ணால், சரி நம்ம நல்லா வீடியோ போடாமல் இருக்கோமே ஏதாச்சும் ஒரு கண்டென்ட் வந்து கொடுக்கணும் யார் பார்ப்போம். ஏன்னா எங்களுக்கு அதுவே வந்து ஒரு பெரிய ஆச்சரியமான விஷயம் தான். சும்மா ஸ்டுடியோ உள்ளே உட்காந்து பண்ணிட்டு இருக்க கூடாது, எங்கேயாச்சும் வெளியே போகணும் அவுட் லொக்கேஷன் அப்படின்ற ஒரு தாட்டுக்காக தான் இந்த வீடியோ வந்து ரெடி பண்ணது. ஸோ ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா எங்களோட மைக் வந்து பயங்கரமாக மக்கார் பண்ணிட்டு இருக்கு, அதையும் வந்து நாங்கள் மாற்றி தான் ஆகணும் சொல்லியிருப்போமே. அதையும் வந்து நாங்கள் மாற்றி தான் ஆகணும். பட் அதுக்கு வந்து ஒரு 2000 செலவாகும், அதனால இப்போதைக்கு எதுவும் வேண்டாம். ரொம்ப வளவலன்னு பேசாம போட்டோ எடுக்க. இப்போ நம்ம நாங்கள் வந்து கொஞ்சம் நேரம் ஃபோட்டோ ஷூட் எடுக்கிறோம். அந்த போட்டோஸ்லாம் உங்களுக்கு வந்து அப்படியே டக்கு டக்கு டக்குன்னு உங்களை காட்டிருக்கோம். ஸோ எஸ் காய்ச்சி இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வீடியோ வந்து கம்ப்ளீட் பண்ணியாச்சு. இப்போ கீழே வந்து இறங்க போகிறோம். நம்ம கீழே போயிட்டு எண்டிங் வந்து பேசலாம்.
சாதகமா இல்ல. ஆமா, காது அடைச்சிச்சு. நீ சொல்லும் போது எச்சே முழுங்குற. மிஸ் ஆயிட்டோம். இது நாங்க வழக்கமா வர வண்டி கிடையாது, அதுதான் லைட்டா கொஞ்சம் ஜெர்க்கா இருக்கு. அஸ்கி தானே பாருங்க. அவ்வளவுதான் கைஸ். சூரியன் வந்து இதுவுக்கு நேரம் மறைஞ்சிச்சு, மலைக்கு நேரம். இந்த பாருங்க நினைக்கிறேன். படிக்கிட்டு இருக்கு, அதை இன்னொரு நாள் வந்து எடுக்கிறோம். இந்த வீடியோ வந்து நம்ம எண்ட் பண்ணிக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஏன்னா நாங்கள் உங்களுக்கு ஒரு ஸ்க்ரீன்ஷாட் வந்து நான் ஆரம்பத்திலே காமிச்சிருப்பேன். ஸோ அந்த இடத்துல என்னன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, சப்ஸ்கிரிப்ஷன் வந்து நீங்கள் வீடியோஸ் பார்க்குறீங்க பட் சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டீங்க. அவங்க சப்ஸ்கிரைப் பண்ணாலே எங்களுக்கு 1000 மேலே சப்ஸ்கிரைபர்ஸ் வந்துடும். ஸோ அதனால் தயவு செஞ்சு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். வீடியோ பார்க்குறீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுறேங்க. இது வந்து எங்களுக்கு ஒரு நல்ல இதுவாக இருக்கும். அண்ட் தென் லைக் பண்ணுங்கள் வீடியோஸை. சரி, நல்லா தான் பண்ணுறோம் அப்படின்னு தோணுச்சுன்னா ஷேரும் பண்ணி விடுங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு. ஸோ அவ்வளோதான் நாங்கள் உங்ககிட்ட கேட்குறது. இதோட நம்ம அடுத்த வீடியோவில் வந்து பார்க்கலாம். இதே போல் இன்னொரு வீடியோவில் உங்களை வந்து சந்திக்கிறவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் கண்ணா உங்கள் கிஷோர் அப்படின்னு தான் நின்றுருக்கு. ஓகே காய்ஸ், பாய்.